என்னலா அருவி மாதிரி கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டிக்கிட்டு இருக்கு? வாங்க பாட்டி ஆண்டி, கண்ணெல்லாம் எரியுது. அப்படிதான் எரியும், போக போக சரியாயிரும். இப்பதானே வெங்காயம் உடைக்க ஆரம்பிச்சிருக்க, இனிமே என்ன எவ்வளவு வேலை கத்துக்கிட வேண்டியிருக்கு. நீ நேரம் இனிமே உமா வீட்டுல இருக்காத, நீ ஏன் வீட்டுக்கு வந்துரு, நான் உனக்கு சமைக்க சொல்லிதாரேன். இல்ல நான் வரமாட்டேன். இல்ல இல்ல, உனக்கு வந்து எப்படி சமைக்கணும் எப்படி இருக்கணும்னு எல்லாம் கத்து தர வேண்டியிருக்கு. பத்துக்க, நீ அங்க உமா வீட்டுல இருந்தா சரிபட்டு வராது. நீ உன் துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏன் வீட்டுக்கு வந்துரு, நான் உனக்கு எப்படி சமைக்க எப்படி எல்லாம் பண்ணனு நான் சொல்லிதாரேன். வேண்டாம், எனக்கு சமைக்கிறது எல்லாம் பிடிக்காது. ஆ, சாப்பிட பிடிக்கும், உனக்கு சமைக்க பிடிக்காத? வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு மாசா குடிச்சாதான் அடுத்த வேலையை பார்க்க முடியும். மாமா, கிளாஸ் வேணுமே மாமா, இதை ஊத்தி குடிக்கணும்னா நான் என்ன வீட்டுக்குள்ள போய் கிளாஸ் எடுத்துட்டு வரட்டுமா அவ்வளோ இருக்கும்? இல்லை கவினு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நம்ம ஆளுக்கு ஒரு மடக்கு மாத்தி மாத்தி குடிச்சுக்கிடலாம். இப்ப உள்ள போய் கிளாஸ் கேட்டோன்னு வை, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பாவ. அப்புறம் உண்மையை சொன்னனா, ஏன் எங்களுக்கு தர வண்டியெல்லாம் நாங்களாம் என்ன வேலை செய்யாம சும்மையா இருக்கோம் பாவ. வாங்கி கொடுத்துருக்கணும் தான் அவங்களுக்கு ஒண்ணு, நம்ம பாட்டுக்கு ஒண்ணு தான் சொல்லி விட்டோம். வேற இது அங்க கொடுத்துட்டு நம்ம வேற வெறும் கிளாஸ் தான் நக்கிட்டு இருக்கணும். ஆமா, அதுவும் சரிதான். நம்ம ரெண்டா வாங்கிட்டு அங்க ஒன்று குடிச்சிட்டு நம்ம ஒன்று குடிச்சிருந்துருக்கலாம். நம்ம ஒன்று தானே சொல்லி விட்டோம். சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா இரு. நம்ம பாட்டுக்கு நைஸா குடிச்சு குடிச்சிட்டு வச்சுக்கிடலாம். அவளுச்சு வெயிலுக்கு நின்று வேலை செய்யுது, நம்ம தான் வைக்கக்குள்ள நின்று. அதனால அவிய உள்ள தானே இருக்காவ, இருக்கட்டும் அங்க. இல்லை சதீசு, நீ கொண்டு போய் உள்ள அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டியிருப்பாவ, அதெல்லாம் நீ வாங்கிட்டு வந்துருன்னு. சீக்கிரம் சமையல ஆரம்பிக்கணுமா, சீக்கிரமா வேலையை முடிங்கன்னு சொல்லு. சரி, மற்ற பொருள் எல்லாம் இங்க வச்சுட்டு இந்த கொத்தமல்லி புதினா இதெல்லாம் மட்டும் வெட்டி தர சொல்லி கொடுத்துட்டு வந்துரு உள்ள. ஜூஸ் ஜூஸ் வாங்கின விஷயத்தை அங்க எதுவும் சொல்லி விடாத. சீக்கிரம் கொடுத்துட்டு வெங்காயம் தக்காளியை வாங்கிட்டு வா, உனக்கு இங்கதான் இருக்கு ஜூஸ். என்ன வந்து குடி. ஏய், சூப்பு ரெடியா இருக்கு, வாங்கலாம். யாரெல்லாம் சூப்பு குடிக்கிய, அவ்வளவு குடிங்க, நல்லதுல உடம்புக்கு. இப்பா, நாங்க சூப்பெல்லாம் அப்புறம் குடிக்கோம், இப்ப நாங்க ஜூஸ் குடிக்க போறோம். உங்களுக்கு ஜூஸ் வேணுமா? இல்ல, சூப்பெல்லாம் சூடாதானே குடிக்கணும், அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வைங்க, அப்புறம் குடிச்சுக்கிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்ப சும்மா இருங்கப்பா, நீங்க வேணா உள்ள பொம்பளையாளுவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காவ, அவியலுக்கு கொண்டு போய் கொடுங்க, நாங்க ஜூஸ் குடிக்க போறோம். இவங்க இந்த நேரத்துல பார்த்து ஜூஸ் வாங்கிட்டு வந்து நிக்கானோல. இல்லையே, பொம்பளையாளுவே உள்ள யார் யாருக்கெல்லாம் சூப்பு வேணுமோ வர சொல்லு, அவங்களுக்கும் சூப்பு குடுக்கலாம். இல்லை சதீஷ், யாரையும் இங்க வர சொல்லாத. சூப்பு வேணும்னா இப்ப கொண்டு வருவாங்களா, யார் யாருக்கெல்லாம் வேணும்னு மட்டும் கேட்டுட்டு வா. வெங்காயம் ஆமா, வேணா போய் பாத்துட்டு வாங்க. நீங்க போய் நீங்க சூப்ப குடிங்க, அதான் அந்த பையன் பேர்க்கோம்லா, போயிட்டு வெங்காயம் இந்த களியெல்லாம் வாங்கிட்டு தான் வர சொல்லி இருக்கு. வெட்டினது வரைக்கும் எல்லாம் வாங்கிட்டு வரட்டும், நம்ம வேலையை ஆரம்பிப்போம். நீங்க சூப்ப குடிங்க. ஆமா, சுவாரந்தா பொடியை போட்டாச்சு, சுவார் ரெடி. இதே அடுப்புல குழம்புக்கும் வச்சிட வேண்டியதுதான். இல்லை வா கவின், நம்ம ஜூஸ குடிப்போம். சரிப்பா. வெங்காயம் ஒரு போன போட்டு குட்டா என்ன அவ என்ன வழி தெரியாதவளா, வீட்டுக்கு வந்தா கிடாண்டா, வர சொல்ல வேண்டியது தானே.
ஆமா அப்படிதான் சொல்லி இருந்துச்சு. அவன் நான் போய் கூட்டிட்டு வரேனாக்குன்னு சொல்லிட்டு போனான். இன்னும் காணும். அம்மா பத்திராளி ஓம்புவ இங்க ஆளையே காணும். அவன் நான் பூமாரியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனான். நான் சாப்பிட வந்துருந்தேன், ஆ வரேன்னு சொல்லிட்டு அங்க போனான். ஆமா சின்ன பொண்ணு வந்தா, அவ வந்துட்டு பூமாரியை கூட்டுட்டு வேற நேரம் சோனி சந்தியா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி அங்க போயிட்டா. அப்ப அவளோட எங்க வீட்டுலதான் கிடக்க அவளு? ஆமா அப்படிதான் போல இருக்கு. ஏவ சின்ன பொண்ணு, எப்ப பார்த்தாலும் வவ்வாலு மாதிரி எங்க போனாலும் தலையில தான் தொங்கிட்டு நடத்தியோ. ஏவ சோனி, வவ்வால் என்ன இப்படியா தலையில தொங்கும்? அது நட்ட உத்திர தலையில எல்லாம் தொங்கும். நீ வவ்வால ஒண்ணுதானா? பரவாயில்ல இருந்துட்டு போறேன் விடு. பைத்தியம். அம்மா பெரிய பொண்ணு வீட்டுல பிரியாணி போடுறவளா கறிச்சோறு போடுறவளா? கறிச்சோறுன்னு தான் சொல்லி கேள்விப்பட்டேன். ஏவ அப்ப பிரியாணி போடலையா? ஏன் பா உங்களுக்கு பிரியாணியா வேணும்? ஆமா ஃபங்க்ஷன் தான் பிரியாணி தான போடுவாவே. உங்க அத்தை வீட்ல சாம்பார் சோறு போட்டு ஏமாத்திட்டவே, இப்போ என்ன கறிச்சோறுங்கவே? கறிச்சோறோட பிரியாணி தான் டேஸ்டா இருக்கும். அது ஒண்ணு இல்ல சுனி, சமையல்காரி யாரையாவது கூப்பிட்டு இருந்தனா பிரியாணி செஞ்சிருப்பாவ. இப்பவே சமையல்காரி யாரையும் கூப்பிடல பத்துக்க, வீட்டுல இருக்க ஆளுதான் செய்யாவ ஆம்பளையால் வச்சு. அதனாலதான் பிரியாணி செஞ்சேன்னா குழஞ்சி போயிடும். சரியா நமக்கு தண்ணி அளவுலாம் தெரியாது, தனியா பிரியாணி அரிசிலாம் வாங்க வேண்டி இருக்கும், நிறைய வேலை ஆள் வச்சு, அது ஒரு செலவாகும்ல. அதை நினச்சிக்கிட்டு தான் வீட்டில் அவ்வளோ ஃபங்க்ஷனுக்கு அரிசி வாழைத்தாருன்னு கொண்டு வந்தாவளா. அந்த அரிசிலாம் நிறையா இருக்குது. அந்த அரிசியில் சாதத்தை வடிச்சிட்டு ஒரு ஆடு வாங்கி அதை வெட்டி வீட்டில் இருக்க ஆளுகளே அப்படி கறி வச்சுன்னா ஒப்பேத்திடலாம்லா. கொஞ்சம் ரசம் கொஞ்சம் கெட்டியாக தொக்கு மாதிரி செஞ்சிட்டேன்னா அதை வச்சு சமாளிச்சிடலாம்லா. அதனால தான் இப்படி செய்யவேலாம். அப்படி தான் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் பேசிக்கிட்டு இருந்தாவ. எனக்கு அதான் தெரியும். இந்த குழம்புனா நல்லா இல்லைனாலும் கொஞ்சம் காரம் உப்பு கொஞ்சம் சேர்ந்துச்சுன்னா சமாளிச்சிடலாம். பிரியாணி செஞ்சு சரி வரலன்னா ஒருத்தரம் திங்க முடியாது. அதான் இப்படி செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. ஓஹோ அப்படியா விஷயம்? ஆமா. இவ்வளவு செலவு பண்ணைய ஒரு சமையல்காரனை போட்டு பிரியாணியும் செஞ்சாவனா ஜம்முன்னு இருந்திருக்கும். இப்ப இது கூட நல்லா தான் இருக்கும். நம்ம இங்கே கிடக்கிறதுக்கு பதிலாக அங்கே கிடந்திருந்தனா நம்மளுக்கும் நல்லா ஜாலியா இருந்திருக்கும். ஐயா சமைக்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதான் கவினே பெரிய பொண்ணத்தை அந்த மாமா எல்லாருந்தும் சமைக்காவ போல இருக்கு. வாங்கப்போவோம். நீ சும்மா அவளை குறை சொல்லணுன்றதுக்காண்டி இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காது. வேணும்னு சொல்லியாவ. அவ ஒரு நேரம் வீட்டுல இருக்க முண்டா. இனிமே எப்படி இருக்கான்னு நானும் பார்க்க தான் போறேன் இந்த வீட்டுல. அதெல்லாம் பொறுப்பா இருப்பையா மருமவா? பெரிய பொண்ணு இவ்வளவு நேரம் இங்க வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு வராம இருந்துகிட்டல என்ன? சே இல்லல, இழிச்ச வச்சு குளிச்சுட்டு வரேன் கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டா. அந்தாலும் அவட்ட வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அவ குளிச்சுட்டு கிளம்பி வர வரைக்கும். நடிக்காத, நீ பார்த்து வான்னு சொல்லிட்டு நீ வர வேண்டியது தானே? இங்க வியாழ கிடக்கும் போது நீ எதுக்கு அங்க போய் உட்கார்ந்திருந்தா? அதான் நீங்களா இருக்கீங்கள வேற எதுக்கு இருக்கீய? நீங்க செய்வியன்னு தான் அங்க போய் இருந்தேன். நெடாண்டி, நீங்க இந்த பாட்டி ஆண்டிட்டு எப்படி இருக்கீய? ரொம்ப மோசமான பாட்டி ஆண்டியா இருக்கு. என்ன என்ன வேலை வாங்கிச்சு தெரியுமா இந்த பாட்டி ஆண்டி? வெங்காய தோலெல்லாம் குடிக்க சொல்லி இந்த பாட்டி ஆண்டி என்னைய ரொம்ப கொடுமைப்படுத்திச்சு. உங்களையும் இப்படிதான் கொடுமைப்படுத்துமோ? ரொம்ப மோசமான பாட்டி ஆண்டியா இருக்கு இது. கொடுப்படுத்தவா என்ன பேச்சு பேசியான்னு பாரு. நானும் வெங்காய தோலை உடச்சிட்டு அவளை அதுக்கு கொடுமைப்படுத்தினு வேற சொல்லியா? ஆமா, நான் வெங்காய தோலை கூட உரிச்சதே இல்லை தெரியுமா. எனக்கு என்னான்னு கண்ணுல இருந்து தண்ணியா ஊத்திச்சு. உனக்கு மட்டும் நான் மாமியாலாம் வாச்சிருந்தேன்னு வையி, அவ்வளோதான் உன் பிட்டியை உடச்சிருப்பேன். எங்க மாமியார் ஆண்டியே பரவாயில்ல, நல்ல ஆண்டி, அதுவே சமைச்சு தந்துடும் நல்லா சாப்பிட்றதுக்கு. தட்டில் போட்டெல்லாம் தரும். அதான் வளர்ப்பு சரியில்லை உன்னைய, அதான் இப்படி பண்ணிக்கிட்டு திரியாணி. பாட்டி ஆண்டி தாத்தா சூப்பு சூப்பராக செஞ்சிருக்காவ, பேச்ச மாத்தாதலா? இனிமே மசாலாவை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்ட வேண்டியது தானே வந்துட்டு அடக்கட்டுன்னு. ஆமா மட்டன் யாவை எப்படியும் நல்லா நேராகும். எவ வாங்க வாங்க, இங்க தான் சமைக்காவ. வாங்க வாங்க, அவ்வளோ இவ்வளோ நேரம் எங்க இருந்தியே? நாங்களாம் மாமா சோனி சந்தியா வீட்டில் இருந்தோம். இப்போதான் சரி நீங்கள் தான் சமைக்கியன்னு சொன்னா அந்தளவு வாங்க போய் பார்க்கலான்னாலுவே அந்தளவு வந்தோம்.
அப்படியா, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம்ல. ஜூஸு ஜூஸு இல்லை சூப்பு கூப்பு ஏதாவது கிடச்சிருக்கோம். எல்லாம் காலியாகி போச்சா? இப்போ வந்திருக்கீல. ஐ சூப்பா, ஆமாம், குடல் சூப்பு சோனிக்கு வேணுமா? ஆமலை எங்கள இருக்கு? எல்லாம் என் வயிற்றுக்குள்ளே இருக்கு. சீ, எரும மாடு. மாமா, ஜூஸ்லாம் வாங்கியே குடிச்சு எங்களுக்கு தெரியாம, எங்களுக்கு இப்போ ஜூஸ் வேணும். இனிமே இப்பெல்லாம் ஜூஸ் கிடைக்காது, கடைக்கு போக முடியாது, இங்கே நிறைய வியாழ கிடக்கு. அதான் சமைச்சு முடிச்சாச்சு போல இருக்க, மிளகாய் துள்ளாம் போட்டாச்சா? இனிமே அவ்வளோதானே, குழம்பு வச்சு முடிஞ்சதான் சாப்பிட வேண்டியது தானே, வேற என்ன வேலை இருக்கு? ரொம்ப மினிக்காதல, அடங்கு அடங்கு. இல்லை சேகர், என்னப்பா? வீட்டில் போய் அம்மையா கொஞ்சம் ரசம் வைக்க சொல்லு, அப்பதான் சரி வரும். இது கொஞ்சம் காரம் உப்பு ஏதாவது பத்தலத்துலன்னு வையா, ரசத்தை ஊத்தி சமாளிச்சுக்கிட்டுலாம் பத்தியா? அதில் கொஞ்சம் ரசம் வைக்க சொல்லு, வேற உங்க அம்மா மறந்துட போறா, வேற யான்ட்ட போய் சொன்னிருவான். ஆ சரிப்பா. இனிமே இப்படியே கிடந்து நல்லா வியாபட்டோம் என்ன, அப்பதான் மட்டன் நல்லா வியாவும். ஆ சரி. அழகா சமைக்க வந்த தாத்தா பாத்தியா போய் பூமாரி? சின்ன பொண்ணு, அங்க உள்ள பெரிய பொண்ணு இருப்பா, பெரிய பொண்ணுகிட்ட போயிட்டு நான் சொன்னேன்னு சொல்லு, ரசம் வைக்க சொன்னாவலாம், ரசம் வைப்பியெல்லாம் கொஞ்சம் வீட்டு அலுவலுக்கு போல அப்படின்னு சொல்லி சொல்லு. ஆ சரி மாமா. அங்கதான் சூப்பு கொடுத்து விட்டு இருந்துச்சு, மீதி சூப்பு இருந்தானா பிள்ளைகளுக்கு எல்லாம் எடுத்து கொடு, நீயும் குடிப்போ. அங்கே இருக்கான்னு பாரு, இருக்குதா எல்லாத்தையும் குடிச்சு விட்டாவலான்னு தெரில, நீங்கள் போய் பாருங்க எதுக்கும். ஆ சரி மாமா. சோனி, சூப்பு வேணா ஓடியா? ஐ சூப்பா இருக்கா? தெரியல, உள்ள போய் பார்ப்போம் வாங்க. மக்கள் எல்லாரும் வாராவல? ஆமா, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்காவ. என்னம்மா? எம்மா, பெரிய பொண்ணு எங்க? இருக்கு. ஐயே, சூப்பு வேணுமா பிள்ளைகளுக்கு? சூப்பு முடிஞ்சு போச்சா இருக்கா இல்லையான்னு தெரியலையே. அங்கே அடுப்பங்கரையில் பெரிய பொண்ணு நிற்பா, அந்த லட்சுமியும் நிற்பா, போய் கேட்டு பாருங்களாம். அவ்வளவும் சுப்பு சுப்புன்னு அவ்வளவும் எல்லாம் குடிச்சு விட்டுவேன், அங்கே இருக்கா என்னன்னு வேணா போய் பாருங்க. ஆ சரி பாட்டியே. நான் ரசம் வச்சு விட்டுட்டு வரேன், நீயே செஞ்சிருவியப்போ? ஆமாம் சித்தியே, நானே செஞ்சுக்கிட்டுறேன். ஆ சரிம்மா. எல்லா சூப்பு சுப்புன்னு அவ்வளோத்தையும் ஊற்றி ஊற்றி குடிச்சே இப்போ என்ன அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிய? ரெண்டு குடிங்க. இழிச்ச வச்சு நீ ஒன்றுமே குடிக்கல, அப்படியே தான் வச்சுக்கிட்டு இருக்கா? ஒழுங்காக குடி, வயிற்று பிள்ளைகாரி நல்லது, உடம்புக்கு தெம்பு, நல்லா குடி. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி குமட்டிக்கிட்டே வருது பார்த்துக்கிடுங்க, அதான் குடிக்க முடியல. அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, நல்லா குடி. எல்லாம் நீ என்ன வச்சுக்கிட்டே இருக்கா? சூப்பு சூப்புன்னு அழா பறந்தா? பாட்டியாண்டி, இன்னும் நான் இதை குடிச்சேன்னா அப்புறமா கறிச்சோரில் சாப்பிட முடியாது, அதனால எனக்கு இது போதும். அதெல்லாம் சாப்பிடலாம், குடி குடி. காயத்ரி, ரசம் வச்சுட்டியா? ஏங்க, இப்போ தானே ரசம் வைக்கணும்னு சொல்லி விட்டியா? அதுக்குள்ளே ரசம் ரெடி ஆயிருமா? நீங்கள் அங்கே சோறு கறிலாம் ஆக்கிட்டீங்களாக்கா? ஆ, சோறுலாம் ரெடி ஆகிட்டு கறி தானே கொஞ்சம் வியாபாரம் பார்த்துக்க, அதனால் போட்டு விட்டுட்டு வந்திருக்கு. நீங்களும் ரசம் வச்சுட்டீங்கன்னா சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சிடலாம் எல்லாருக்கும். அம்மா, பரிமாறது எங்கே பரிமாறுவியே? டேபிள் கேபிள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போக சொல்லிட்டான், வேற வரைய எங்கன்னு உட்கார்ந்து சாப்பிடுவாங்கன்னு நீங்க எப்படி எடுத்துட்டு போக சொல்லியாலோ தெரியல. அதான் சாமி உண்டாச்சுல காலையிலே, அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் வீட்டுக்குள்ள இருந்தே சாப்பிடலாம். நாங்க எவ்வளவு அழகா சாப்பாடு கறியும் செஞ்சு உங்களுக்கு தாரணும் மட்டும் பாருங்க. நீங்க இன்னைக்கு பரிமாற வேண்டாம், நாங்களே உங்களுக்கு பரிமாறுவோம், நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டா மட்டும் போதும். அடையப்பா பரவாயில்லையே, என்ன திடீர்னு உங்களுக்கு இப்படி ஞானோதயம் பிறந்திருக்கு? நீங்களும் சமைச்சு தரதுக்கும் நாங்களும் சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல, அதை நீங்க தெரிஞ்சுக்கிடாண்டாமா? நாங்களே சமைச்சு நாங்களோட உங்களுக்கு பரிமாறியும். பாப்பம் பாப்பம், அப்படி என்ன சமைக்கணும்னு நானும் பார்க்க தானே போறேன். ஆ பாரு பாரு. அம்மா, மருமகள் உள்ளங்க? அவன் நான் அந்த அடுப்பங்கரையில் கிடக்கா, இந்த இழிச்ச வச்சுக்க அந்த மண்ணீரில் சோரட்டி இருந்துச்சுல, அதை கொஞ்சம் அவளுக்கு பொரியல் பண்ணி சும்மா திங்கிறதுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி லட்சுமி செய்ய போனா, அந்த அளவலும் பின்னாடியே போனா, எப்படி செய்யணும் நானும் பார்க்கிட்டு. அப்படியா, சரி சரி. அம்மா, சூப்பு எப்படி இருந்து சொல்லவே இல்ல? ஆ, சூப்பு சூப்பரா தான் இருந்தது. ஆ, இப்படி பாராட்டணும். ஆமா, நாங்கள சமைக்கிறதெல்லாம் நீங்கள பாராட்ட தானே செய்றியே. பாராட்டுற மாதிரி சமைச்சிருந்தா பாராட்ட தான் செய்வோம், அப்போ உங்க சாப்பாடு பாராட்டுற மாதிரி இல்லைன்னு அர்த்தம். என்னைக்காவது ஒரு நாள் சமைச்சுக்கிட்டு உங்களுக்கு பாராட்டுலாம் கேட்குது, நாங்களும் தினமும் சமைக்கும், நாங்கள் இன்னும் எங்கள் சாப்பாடு எப்படி இருந்து எப்படி இருந்துன்னு கேட்டுக்கிட்டா இருக்கோம். நல்லா இருக்கும், ஒரு சில நாள் நல்லா இருக்காது, நீங்களே நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே? ஆ, இதுக்கு பதில் சொல்லுங்க. ஐயோ, உங்களோட பியாசி என்னால் செய்ய முடியாது, நான் போகிறேன், ஆளை விடுங்க, நான் சமைச்சு முடிச்சுட்டு கூப்பிடியே அவ்வளோட வாங்க சாப்பிடலாம், நீங்கள் ரசம் மட்டும் வச்சு தந்துடுங்க. சரி சரி, எல்லாம் வச்சு தாரோம், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க. இலே கவினி, என்ன கறி வெந்துருச்சா இல்லையா? வெந்துருச்சு மாமா, ஆனால் தொக்கு மாதிரி இருக்கு, குழம்பு மாதிரினா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். போதும் போதும், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா வேற ரொம்ப தண்ணி ஆயிரும் குழம்பு, அதான் ரசம் வைக்க சொல்லியிருக்காவில்லப்பா, இதையும் ரசத்தையும் வச்சு சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தியா? நமக்கு உப்பு கச்ச மாதிரி கொஞ்சம் இருந்தாதான் சோத்துக்கு கரெக்டாக இருக்கும்ல, அதான் கேட்கேன்.
நான் உப்பு கம்மியாக தான் மாமா போட்டேன். உப்பு இல்லைன்னா போட்டுக்கிடலாம், வேற உப்பு கச்சி போச்சுன்னா திங்காவது பத்தியில, அதனால கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்க டேடி வரட்டும், வந்த அப்புறமா அவிய ஒருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லட்டும், அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கிடலாம். ஆமா அதுவும் சரிதான், அப்பா வந்து வேற உப்பு இல்லைன்னா அவிய போட்டுக்கிடுவாவ. என்னன்னே வேலை முடிஞ்சுதா? ஆ வேலை முடிஞ்சு முடிஞ்சு, நீங்க ஒருக்கா செக் பண்ணனா இறக்கிடலாம். கொண்டா பாப்போம். சூப்பு குடிச்சியலா? ஆமா கொஞ்ச நேரம் இருந்து நாங்க எல்லாரும் ஷேர் பண்ணி குடிச்சோம். சரி வாங்க உள்ளவரை வந்து உட்காருங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? வந்து இப்ப சாப்பாடு போடுவாவ, உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஆமா எல்லாம் கடிச்சோர் ஓடியங்க ஓடியங்க வந்து உட்காருங்க. இப்பெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, போதும் போதும். சரி அப்ப நேராயிட்ட, அப்ப எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுடலாமா? ஆமா கறி உள்ள தூக்குங்க, எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிடலாம். தாத்தாங்கள் சூப்பரா சமைச்சிருக்காங்க, ரொம்ப டேஸ்டி டேஸ்டியா இருக்கு. அப்படியாமா, வியானன்ற அளவுக்கு நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடு என்ன? ஆ சரி தாத்தாங்கள், ஆரம் மட்டும்தான் இருக்கு, உப்பு கூட இல்ல. இவ நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு என்ன திங்கா பேரு? அவதான் என்னத்த கொடுத்தாலும் தும்பா இல்ல நல்லா இருக்குன்னு, வேற சொல்லவா வேணாம் இதுக்கு.